ஹாய் நன்மன் மீஸ் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு சூப்பராக பண்ணிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் நம்ம விபி சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஓஜி கேரக்டர் வந்து இப்போ இனிஷியலாக வந்து டிரைவ் பண்ணது வந்து இது கிடையாது இந்த பிக்சர் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து எடுத்தோம் இந்த சீனில் தான் வந்து தளபதியை வந்து இப்படி தான் நாங்கள் வந்து டிசைன் பண்ணலான் இருந்தோம் ஓல்டு கட்டப் தளபதிக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிக்கையும் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஓஜிக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிக் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு ஆனால் ஃபைனலாக வந்து தளபதி கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இதுக்கு வந்து கொஞ்சம் சில ப்ராப்ளங்கள் இருக்குது வந்து மாற்ற வேண்டியது இருக்கும் அதே மாதிரி ஹேர் வந்து விக் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தளபதி வந்து இது வேண்டாம் கொஞ்சம் ரிஸ்க்காக அதுக்கப்புறம் கொஞ்சம் சொதப்பிடின்னா கூட கன்ஃப்யூஸ் ஆயிடும் வேற லெவலில் வந்து கிரிட்டிக்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காரு அதனால என்னோட ஒரிஜினல் ஹேர்லயே வந்து இந்த மாதிரி ஸ்டைலை மாற்றி இப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி தளபதி தான் இந்த சீனை பண்ணிருக்காரு இந்த டிசைனை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க நம்ம வந்து வேற லெவலில் பயங்கரமா திங்க் பண்ணிருக்காரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாம் வந்து தளபதி வந்து டிசைன் பண்ணியிருக்காரு போல அதுக்கப்புறம் தான் வந்து படத்தோட அமைப்பில் வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து செட் ஆனது நம்ம பார்த்து பழகனால இப்போ வந்து நமக்கு வந்து இது பிடிச்ச மாதிரி இருக்கு மேபி அதை ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அது இன்னும் கு வில்லத்தனமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது வில்லனிசம் பீக்காக இருக்கணுங்கிறது தான் முக்கியமாக எதிர்பார்த்திருக்காங்க ஸோ அது வந்து கரெக்டாகவே பெர்ஃபெக்ட்டாகவே அமைஞ்சிருச்சு அதனால் எந்தவித வித ப்ராப்ளமும் இல்லை ஸோ அந்த இதை வந்து பயங்கரமாக ரீச் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க பட் அது வந்து நல்ல ஒரு அட்டெம்ட் தான் பயங்கரமாக இருக்குது மேபி தளபதி வந்து திருப்பி நடிக்க வந்து அதை ஒத்துக்கிட்டு ஸோ பார்ட்டு பண்ணார் அப்படின்னா இந்த டிசைனை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க லாங்கர் டியூரேஷன் பற்றி எதாவது சொன்னாங்களா எதாவது ஃபீல் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ சில ஒரு சிலர் வந்து ஃபீல் பண்ணாங்க பட் வந்து அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் எந்த விதத்துலையும் பாதிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க ஃபீல் பண்றோம் அது வந்து எங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எல்லாமே தேவைப்பட்டுச்சு நிறைய சீன்ஸ் வந்து நாங்கள் தூக்கலாம் தான் இருந்தோம் பட் வந்து அதை வந்து எங்களால் தூக்க முடியல ஏன்னா வந்து அந்த சீக்வன்ஸுக்கு ஏத்த மாதிரி கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம் ஃபீல் வந்து பண்ணும் சில சீன்ஸ் வந்து எங்களால் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிருக்காரு யாருமே த்ரீ ஹவர்ஸ் போச்சு டியூரேஷன் போச்சு லேக்காக போச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த கமெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வரல பட் ஒரு சிலர் வந்து சொல்லிருக்காங்க வந்து விபி சார் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டாரு ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கோம் லாங்க டியூரேஷனை ஃபீல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கருத்தும் கருத்து இருக்கு இந்த மாதிரி தளபதி தளபதி அப்டேட்டும் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க